கடல் போன்று பரவி கல்வி இணை கல்விக்கடல் ஸ்டடி மெட்டீரியல் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய அவசியப் பெருமக்களுக்கும் அன்பு மாணவச் செல்வங்களுக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் நடைபெற்ற மேல்நிலை இரண்டாம் ஆண்டாவது பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான விலங்கியல் வினாத்தால் தான் பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டுவெல்த்துக்கு பயோமேக்ஸ் குரூப்புக்கு எங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ரெகுலராக வந்து யூனிட் டெஸ்ட் கொஷின் போடுங்க அப்படி நிறைய பேர் கேட்டீங்க கண்டிப்பாக ஆல்ரெடி நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் போட்ருக்கும் சப்போஸ் போடல அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துடும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ரெடியாக இருக்குது மேபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் அதை பப்ளிஷ் பண்ணிவிடும் நீங்க உடனே டவுன்லோட் அப்படின்னா நம்மளுடைய ஹை கார்ட் வீடியோட ஸ்க்ரீனில் கொடுக்கிற அந்த வீடியோஸை செக் பண்ணி பாருங்க நீங்க உங்களுக்கான டுவெல்த்து உங்களுடைய டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் டுவெல்த் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி கூகுளில் சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அதை கண்டிப்பா ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும் அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்க அதற்கான லிங்க் வந்து ஹைபெட்ல கொடுக்கிறேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டர் பத்தி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு விலங்கியல் பாடத்தில் மொத்த மதிப்பெண்கள் வந்து ஐமதி மதிப்பெண்கள் இல்லை ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டும் எட்டு மதிப்பெண்களுக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் மட்டுமே இருக்கு அடுத்தது வந்து நமக்கு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து ஆறு வினாக்கள் நம்ம ரைட் பண்ண மாதிரி இருக்கு எவையானு தான் அது சாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே நமக்கு த்ரீ மார்க் கொஷின் வந்து அதாவது மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்து ஐந்து நம்ம ரைட் பண்ண மாதிரி இருக்கு அடுத்தது ஐந்து மதிப்பெண் வினாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே சாய்ஸ் கொடுக்கல எய்திரா டைப்பில் கொடுத்துருக்காங்க அதாவது மேலே ஒரு வினா கொடுத்துருப்பாங்க அல்லது அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஒரு வினா கொடுத்துருப்பாங்க இதுதான் எய்திரா டைப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நிறைய டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸ் அதான் இந்த பேச்சில் டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு கொஷின் பேட்டன் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது ஆல்ரெடி நம்மளோட சேனலில் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த்துக்கான கொஷின் பேட்டன் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கும் அதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைபடென்னு கொடுக்குற மேபி கொடுக்கலாம் ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஹைபடனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மறந்துடுவான் அதனால் தான் சொல்லி நீங்கள் நம்மளோட சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் பிளேலிஸ்ட்டில் வந்து டென்த்துக்கு தனியாக லெவன்த்துக்கு தனியாக டுவெல்த்துக்கு தனியாக வந்து டுவல்த் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பிளேலிஸ்ட் இருக்கும் அதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி பாருங்க அண்ட் இந்த கொஷின் பேப்பருக்கான டவுன்லோட்லி டிஸ்கிரிஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணிட்டு டெலிட் பண்ணிடுறீங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் பேப்பர் சென்ட் பண்ணிட்டு உடனே டெலிட் பண்ணிடுறீங்க ஏன் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே புரியல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும் நிறைய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா டீம்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே ஒர்க் இருக்குது நாங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணி பண்ணிட்டு இருக்கும் நீங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ அர்ஜென்ட்டாக தேவை அப்படின்னா நீங்கள் கூகுளில் போயிட்டு எது தேவையோ சர்ச் பண்ணுங்க இப்போ வந்து உங்களுக்கு டுவெல்த்துக்கான தமிழ் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் வேணுங்களா டுவெல்த் தமிழ் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் கல்வி கடல் அப்படின்னு சொல்லி போட்டு சர்ச் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கான யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அக்யூரேட்டாக கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக கீவர்ட் கல்வி கடல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு மறங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கேட்பீங்க இங்கிலீஷ் மீடியம் அடுத்தடுத்த வீடியோஸில் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணிடுறோம்